அறி விட்டவ நாடகத்துக்காக அசோக வனத்துல தீய வைறானா வெக்க பரப்ப குடிச்சிட்டு வந்துட்டியாடா உனக்கு கணமர வேஷம் கொடுத்து தப்பா போச்சு இப்ப ஊர்க்காரங்களாம் சேர்ந்து நம்மள குடிச்சிருவாங்க போல இருக்கே ஓடி ஒளியிறது கூட இடம் இல்லையே சீக்கிரம் ஓடியாடா எங்க மறைகிறது ஒரு தலைக்கே பிரச்சனை இவன் பத்து தலையை நம்மளை காட்டி கொடுத்துருமே இப்ப பார்த்து தும்மல் வருது ராமா நீ உங்க அப்பா பேச்ச கேட்டு 14 வருஷம் காட்டுக்கு போனேன் என் சம்சாரம் அவ அப்பன் பேச்ச கேட்டு பிறந்த வீட்டுக்கு போய் 4 வருஷம் ஆகுது அவ போனதுல இருந்து என் கையே தேஞ்சு போச்சு பத்து பாத்திரம் தேய்ச்சி தேய்ச்சி இப்ப நீ நேரம் வந்து எனக்கு ஆறுதல் சொல்லல இந்த கேட்டல தொங்கி உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவேன் பட்டாவி ராமா கோதன் ராமா தசவ ராமா கல்யாண் ராமா சீக்கிரவா ராமா ராமா வந்து விட்டான் வந்து விட்டான் என் ராமன் வந்து விட்டான் ஐயோ கத்தாதையா பின்னாடி ஆளுங்க விரட்டிட்டு வராங்க ஐயோ ராமா உன்னை பார்த்த உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல என்ன சாப்பிடுற காஃபி டீ ஹார்லிஸ் பண்ணி விட்டா மோர் ஒன்ஸ் மோர் காஃபி டீ ஹார்லிஸ் பண்ணி விட்டா மோர் ராவணா யார் தலையை கழட்டிட்டு குனிஞ்சு வாடா ஐயோ ஐயோ கடவுள் கடவுளா வராங்களே முன்கூட்டியே சொல்லி வச்சிருந்தா சாப்பிடுதா செஞ்சு வச்சிருப்பேனே அதுக்காக நாங்க லெட்டரா போட்டு வர முடியும் ராமா கேக்கணும் தப்பா நினைக்கூடாது நான் இதை சொல்லல ராமாயணத்துல இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லையே இவர் தான் சீதா இவர் இவர் ராவணா இந்த சிரிப்புக்கு மயங்க எவ்வளவு கட்டிட்டு போனே நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா இங்க இருந்து வரீங்க அசோகவனத்தை எரித்து விட்டு ஒளிஞ்சுக்கலாம்னு வந்தோம் அங்க எரியற தீக்கி இங்க பக மூச்சை முட்டுது தண்ணிய வர மாட்டேன் ஒண்ணு வர மாட்டேன்னு பைப்பு கிட்ட வந்து என்னைக்குதான் ஒழுங்கா வந்தது இன்னைக்கு வர போகுது எப்பதான் வீட்டுக்கு போறதுன்னு தெரியல தண்ணியும் வரல குழந்தை குழந்தை வரண்டி உள்ள போடி இன்னும் கோலமே போட்டு முடிக்கல குழந்தை குழந்தை வர உள்ள போடி ஐயோ என்னடா இன்னைக்கு தெருவே வெறிச்சோடி போய் கிடக்குது ஒரு பொம்பளைய கூட காணோம் அம்பலத்தை பார்த்தா கையெடுத்து கும்பிடுறாளுக அம்பலத்தோட மச்சா என்ன பார்த்தா எல்லாரும் ஸ்டாப் பிளாக்ல எஸ்கேப் ஆகுறாளுக நீங்க செண்டு எடுத்தால அவங்க வாந்தி எடுத்து குண்ட கமட்டக்க ஆயிரும்னு அவங்களுக்கு தெரியாதா அப்போ இன்னைக்கு செண்டுக்கு ஆகாதா போனி ஏகாது அங்க பாருங்க இங்க பாருங்க எங்க அந்த மனப்பா யாரடி நீ மோகினி குரடி என் கண்மணி அசையுள்ள ராணி நீ ஆட ஓடி வா காமினி ஹை 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 டேய் ஏன்டா பாட்டு இடையில சென்சார் பண்ற அந்த பொண்ணு என்ன தான் பாக்குது நீங்க விட்டு கொடுத்துருங்க பொண்ண பண்ணி தான்டா பாக்கும் பண்ணி தலையா என்ன தான் அந்த பொண்ணு பார்த்தா சரி ரெண்டு பேரும் போய் கட்டுருமா ஓ ஈக்குவல் ரேஞ்சுக்கு வந்தீங்களா நீங்க பாப்பமா யாரடி நீ மோகினி அதா ஜெயின் உருமா என்ன பொண்ணை பார்த்து குருமா சல்லான்னு அரபி மொழியில அதா ஜெயின் உருமானா அழகான பொண்ணுன்னு அர்த்தம் அம்மணி நீயோ ஒரு தோணி ஏன் இப்படி நிற்கிறாய் நாணி கோணி என் தாகம் தீர்க்க வந்த இளனி ஏ தாகம் தண்ணி குடிச்சா தீராதா என்ன லவ் விடுறியா சுமரகன நீ யாரை பார்த்தா ராணி எட்டி விட்டுனா பல்லு முதுகொலியா வந்துடும் பெரிய புலவரா பன்னாட பயல அடுக்கு மொழியில் நடக்கு படக்குன்னு வரவனை கருத்துருக்கு போல் இருக்குது பிளடி நான்சன்ஸ் போய் நூறுமா போய் நூறுமா எங்க அந்த பொண்ணுன்னு அர்த்தம் என்ன சவ ஊர்வலத்தை பார்த்து ஓடுறா சித்தப்பு செத்தப்பு சித்தப்பு எப்பப்பு செத்தப்பு சித்தப்பு என்ன தாண்டா புரியுது அந்த பொண்ணு உன்ன தாண்டா பாத்துருக்கா இல்ல அந்த பொண்ணு உங்களை தான் பாத்துருக்கா காட் பிராம்ஸ் உன்ன தான் பாத்துருக்கா இல்ல உங்களை தான் பாத்துருக்கா உன்ன தான் பாத்துருக்கா என்னடா மச்சானுக்கு வருஷம் ஏறிட்டு இருக்குது வயசு குறைஞ்சிட்டு இருக்கேன்னு பார்த்த மச்சா இத விட நீங்க தலைய வண்டி கடையாளுக்குள்ள எடுத்துடலாம் இந்த அம்பலத்தோட பலமே கவரிமான் மாதிரி ஓ நீங்க கவரிமானா அப்ப மசரு போனா நீங்க உசுர விட்டுருவீங்களா ஊருக்குள்ள யாருக்குல கல்யாணம் ஆம்பளைக்கு பொம்பளைக்கு பாம்பாட்டி பரமசிவம் பொண்ணுக்கும் கீரிப்பட்டி கிருஷ்ணசாமி பையனுக்கும் நீங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்துட்டேன் அப்புறம்
இந்த கல்லு வீட்டு காளி முத்து மக முத்துக்காள பாரு அந்த பட்டணத்துல படிச்சு வந்தானே அவனா ஆமா அந்த கொப்பரக்கா மண்டைந்தான் ஊருக்குள்ள ஒரு மன்றத்தை வச்சிட்டு அஞ்சாறு பசங்களை கூட வச்சிட்டு மகா அடிச்சாட்டியம் பண்றான் அங்கிள் அவன் ஆரம்பத்திலேயே தட்டி வைக்கிறது கரெக்ட் ஆமா அங்கிள் உனக்கு அங்கிளா சரி சின்ன பசங்க அவங்களுக்கும் பொழுது போகணும் பாரு ஓ ஆண்டி இவருக்கிட்ட இங்க வந்திருக்கா கேட்டு சொல்றேன் இங்க எதுக்காக வந்தீங்க ஆண்டி அங்க போய் கேட்டு வந்துடுறேன் ஆண்டி அத்தை ஆண்டி அத்தை ஆண்டி 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 நீங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு மச்சான் விசாரிச்சுட்டு வர சொன்னார் ஆண்டி சொல்லுங்க ஆண்டி எங்க அத்தையும் செண்டடிக்குமா ஏய் படுவா அத்தைக்கே செண்டடிக்கிறியா சொல்லுங்க ஆண்டி ஊசி போல மின்னி மின்னி வண்ணாத்தி வாசலில தென்னாத்தி வாசலில தாத்தப்பா தாத்தப்பா கைகழுவ தண்ணி இல்ல உங்க காட்டிலையும் ஓ முத்துக்கால கோஷ்டி எப்படா கோவிந்தா கோஷ்டியா மாறினானுங்க ஆளுக்கு ஒரு சட்டி ஆளுக்கு ஒரு உலக்கையை எடுத்துட்டு வீடு வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறானுங்க இங்க பாருங்க பிச்சை கிச்சை தப்பா பேசாதீங்க அப்புறம் சாமி குத்த வரும் இப்ப நான் என்னடா தப்பா பேசிட்டேன் சாமி எதுக்கு என்ன குத்த வரணும் அது இல்ல என்ன நம்ம ஊர்ல சரியா மழை பெய்யல அதனாலதான் பசங்க எல்லாம் சேர்ந்து மலைச்சோறு எடுக்காங்க மழை இல்லன்னா மலைச்சோறு வெயில் இல்லன்னா வெயில் சோறு எடுப்பாங்களா துபாயில கூட தான் மழை இல்ல அங்க இந்தியன் மாதிரி மழை சோறு எடுக்கிறானுங்க அங்கதான் சோறே திங்கிறது இல்ல ரொட்டி திங்கிறானுங்க அதுக்காக மழை ரொட்டி எடுப்பாங்களா நாட்டுல விஞ்ஞானம் பெருகி போய் அவன் கம்ப்யூட்டர் காலத்துக்கு பாஸ் ஆகிட்டு இருக்கானுங்க இவனுக்கு என்னடான்னா சட்டியும் குண்டானையும் தூக்கிட்டு வீடு வீட்டுக்கு கம்மஞ்சோத்துக்கும் கஞ்சிக்கு அலையிறானுங்க பிளட் இந்தியன்ஸ் மழை இல்லன்னா ஹெலிகாப்டர் வர வச்சு பொடிய தூவனா மழை கொட்டிட்டு போகுது அதுவும் இல்லன்னா ஃபயர் சர்வீஸ் வர சொல்லி சைட்ல ரெயின விட்டு விட வேண்டியதானே தப்பு தப்பா ஃபீல் பண்ணிட்டு உலக்கையும் கையுமா அலையிறானுங்க பிளட் இன் நான்சென்ஸ் குக்கர்ஸ் நீங்க கூட தப்பு தப்பா ஃபீல் பண்ணிட்டு செண்டு கைமா அலையிறீங்க ஹாய் நீ கூட இருந்து அட்டாக் பண்ற ஒன்ஸ் அ பேக்மேன் அங்க பாடுறா அவனுக்கு உலக்கையோட போனா பொம்பளைங்க சிரிச்ச முகத்தோட வந்து சோறு அரிசியும் போடுறாளுங்க நம்ம சென்ட்டோட போனா ஒவ்வொருத்தையும் போய் கதவை படார்படான்னு சாத்துறாளுங்க நம்ம ஊர் பொம்பளைகளுக்கு நல்லவன் கெட்டவனே தெரியல இவளை நம்பவே முடியாதரா நீங்களும் உழைக்கோட போண்டிதானே அதுக்கெல்லாம் மச்ச வேணும்னே டேய் என்ன நீ மச்ச வேணும் சொச்ச வேணுங்கற என்கிட்ட மச்ச இல்லன்னு உனக்கு தெரியுமா என்னிக்கடா இங்க பார் இங்க பார் இங்க பார் ஐயோ டேய் இருந்து பாத்து போடா என்ன செண்டம் என்னடா இது இன்னைக்கு கோயிலே களை இழந்து போயிருக்குது களை இழந்து போயிருக்கா சிலை இருக்கு சிற்பம் இருக்கு நந்தி இருக்கு மயில் இருக்கு பெரிச்சாலி இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு கலையா தெரியலையா இதுவெல்லாம் சிலையடா நான் பெண் கலை பற்றி சொல்றேன்டா தருதலை அங்க பாடுறா யோகம் ஒண்ணு உருண்டு வருது புது கட்ட பிறண்டு வருது அண்ணே பொண்ணு ஊருக்கு புதுசு முத்து கலைக்கு முறை பொண்ணு பேரு மரிக்குழுந்து ஓ மரிக்குழுந்தா ட்ரை பண்ணி பாப்போ ட்ரை த ட்ரை நீ போய் உங்க அப்பா சரி பகவான் பக்கத்துல உட்காந்து போ சென்ட் வீதியில போற சனியனே வம்பு கிழக்குறீங்க இது எதுல போய் முடிய போதோ ஆ முருகா ஓ முருகா வா முருகா வந்துரு முருகா 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 வா முருகா வந்துரு முருகா ஏ முருகா ஓ முருகா எஸ் முருகா எஃப் முருகா ஏ ஐயோ அறிவு இருக்கா பொண்ணு உருண்டு வரும்போது இப்படி நந்தி மாதிரி நிக்கிறியே பக்தி பரவசத்துல பொங்கிட்டன் தாயே ஆமாம்மா எதுக்கு நீ இப்படி உருண்டு வர்ற ஒரு பொண்ணு எதுக்கே உருளுவா பொண்ணுக உருள்றதுக்கு இந்தியாவில் என்ன காரணமே கண்டுபிடிக்கல தாயே ஈர புடவையில எதுக்கே உருளுவா ஓ என்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும்னா ஏ வாயில மண்ணு கிண்டு பூந்துருச்சா மரி மரி நீ சரின்னு சொன்னா ஓ மேல இப்பவே செண்ட் அடிக்கிறேன் ஏ ஐயோ உடம்பு என்ன நாரிய கடுக்கு வேணும் ஆத்த மேலாடி அக்கா மேலாடி தங்கச்சி மேலாடி வேற எவ வேலையாவது அடி வந்துட்டாங்க நீ தாங்காது முருகா ரொம்ப நல்ல முருகா என்ன முருகா வேலையெல்லாம் முடிச்ச முருகா பொம்பளையாடாவ டென்ட் கொட்டாயில கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி கிளி கிளின்னு கிழிச்சுட்டாடா டே கொக்கோ கோலா இங்க இருக்கும் போது கோழி சோடாவை கலைஞ்ச கதையா போச்சேடா சென்ட்டு பூச்செண்டு பூச்செண்டு சாமி கும்பிட வந்திருக்கிற மாதிரி தெரியுது பின்ன கோயிலுக்கு டீ குடிக்க வருவாங்க
பூனை அண்டாயிரம் பாக்கெட்டுக்குள்ள வச்சிட்டு சகனம் பார்த்த மாதிரி இருக்கு, உன்ன கூட வச்சிருக்கிறது. இங்கிருந்து போயிடுறோம். சாரி பிரதர். பூச்செண்டு, உன்னை கட்டிக்கிறதுக்காக கோயத்துல இருந்து கோயந்தா வந்திருக்கேன். நீ ஈன்னு சொல்லு, உன் மேல செண்டு மலையா பொழிஞ்சிடுறேன். தொட்டால் பூ மலரும். பூச்செண்டு, உன் விழியோ கருவண்டு, நான் பதுங்கிறதுல நண்டு, உன் மேல அடிக்கிற செண்டு. இருங்க, இந்த அடுக்குமுடி எங்கேயே கேள்விப்பட்டிருக்கேன். டேய், உன் ஊர் எதுரா? கருப்பட்டி. ஒப்பம் பேரு? சீனி. ஓத்தா பேரு? சக்கரை. ஓம் பேரு? தேனப்ப. ஒரு நாளைக்கு உங்க குடும்பமே நாய் நக்கிய சாக போயோ. எடுவார் நாள் கேட்டுதான் செய்யணும். எப்படா நீ கை வைக்கலாம்? சரிண்ணே அண்ணா, இது என்ன சீருன்னு இவ்வளவு நீளமா இருக்கு? ரோத்மேன். என்னது ரோத்மேன்? ரோத்மேன் என்ன கருமமோ, வாய்க்குல நுழையாதெல்லாம் வாயில வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாய் பயலுக்கெல்லாம் இதை பத்தி என்னடா புரியும்? இது துபாய் சிகரெட். அண்ணா எனக்கு சந்தேகம். என்ன என்ன, பெண்களின் கூந்தலிலே இயற்கையிலே மனம் உண்டாகிறதா இல்லை செயற்கையிலே மனம் உண்டாகிறதா என்று கேட்க போகிறாயா? கேள். அதுல என்ன, இப்ப புளிய மரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு புளியம்பட்டின்னு வைக்கிறாங்க. வேப்ப மரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வேப்பங்குளம்னு வைக்கிறாங்க. இந்த துபாய்னு பேர் எப்படின்னு வந்துச்சு? அது வந்து அங்க இருக்கிறவங்க பூரா பாய்கிடா, அதான் அதுக்கு பேர் துபாய். அதான் பார்த்தேன், காரணம் இல்லாம வைக்க மாட்டாங்களே. பாய்ங்களோட உருது பாட்டு ஒண்ணு பாடுறேன் கேளு. உங்க பாட்டுல குத்த இருக்கு. பெரிய நக்கீரு குற்றம் கண்டுபிடிச்சாரு. உங்க பாட்டுல குத்த இருக்கு. குத்த என்ன குற்றம் கண்டாய்? என்னுடைய பாட்டிலே குற்றம் கண்டாயா இல்ல என்னுடைய வாசிப்பிலே குற்றம் கண்டாயா? என்ன குற்றம் கண்டாய்? நீங்க பாடினதுல குத்தம் இல்ல, இந்த பாட்டு நம்ம ஊர் பாட்டு மாதிரியா இருக்கு. நம்மூர் பாட்டா? சின்ன பிள்ளைய கூட பாடுமே நம்ம ஊர்ல. அடி வாடி எங்க பக்கலங்க, எங்க அக்கா பத்த முக்கா துட்டு வாடி, ஏ வாடி ஏ வாடி. சரி, ஒரிஜினல் துபாய் பாட்டு ஒண்ணு பாடுறேன் கேக்குறியா? எப்படி என்னது பாட்டு கேட்கவே இல்ல? துபாயில இருந்து பாடினா மயிலாடா கேக்க? என்ன மைல் டிஸ்டன்ஸ்? கப்பல்ல போனாலே மூணு நாள் ஆகும், பாட்டு மட்டும் உடனே கேட்கணுமாக்கும். ஓ, டைம் இஸ் கோல்டு. இந்த நேரத்தை வீணாக்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு வடங்க. என்னது கூலி கிளாஸ்? அது தெரியுது. இடுப்புல கட்டி இருக்கிற அண்ணா கயிறு அவுத்து கண்ணாடியில கட்டி கழுத்துல தொங்கிட்டு எதுக்கு? ஒரு சேஃப்டிக்குதா? அப்படியே இந்த கயிற்ற கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு, இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும். அறிவு கட்ட நாயே, நானே வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் நீ என்ன டென்ஷன் பண்ற? அப்ப டாக்டர் கிட்ட போமா? மழை வருது, வர சொன்ன பொண்ண வேற இன்னும் காணோம். என்ன நீ மூட் அவுட் பண்ற? ஆக்கப்புறத்த கொஞ்சம் ஆரப்புறத்துக்குங்க, ஏன் அவசரப்படுறீங்க? அண்ணே எனக்கு சின்ன சந்தேகம். என்னடா? அந்த பொண்ணு வந்த உடனே அந்த முன்னாடி உட்கார வச்சு நீங்க ஓட்டுறீங்களா இல்ல நான் ஓட்டட்டுமா? நான் தான்டா ஓட்டுவேன். மூணு பேர் போறோம், ட்ரிபிள்ஸ் வீட்டுல காத்திருக்கானு செக்அப் பண்றா. சரிண்ணே. என்னடா காத்திருக்கானு பாக்க சொன்னீங்கல்ல, புடிங்க பார்த்தேன், நிறைய காத்திருக்கேன். அடிங்க, உங்க பொண்ணாடிக்கு பிறந்த டை டை. பிள்ளையாரப்பா, நீயும் பொண்ணுக்காக சிட்டிங், நானும் பொண்ணுக்காக ஸ்டாண்டிங். ஓ காட், நம்ம ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு ஒரு அட்டாச்மெண்ட் பாத்தியா? ப்ளீஸ், நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணு. எப்படியாவது நீ மறிக்கொழுந்து மனசுக்குள்ள பூந்து அவளை என் கூட சேர்த்து வச்சிடறேன். சேர்த்து வச்சிடறேன்? அப்படி சேர்த்து வச்சிட்டா மத்தவ மாதிரி நாலு ரூபாய்க்கு துண்டு, நாலு நாக்கு சுண்டல், பத்து பைசா உண்டியல போட்டு போக கூடாது. நோ நோ நோ, உனக்கு என்ன வேணும் சொல்லு. உலகத்தை சுத்தி பார்க்க மயில்ல போறியா, மெயில்ல போறியா, ரயில்ல போறியா? கம் ஆன் டெல் மீ. அதெல்லாம் வேணாம். துபாய் வாட்ச் ஓகே, ரேபான் கிளாஸ் ஓகே ஓகே, ரோத்மன் சிகரெட். ஓ, இப்படி பார்த்து உடலத்து கேட்டு தெரியாதா? ஓ, ஐ அம் சாரி காட். ஜீன்ஸ் பேண்ட்? ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் வேணாம், அப்படியே போதும். சைஸ் இடுப்புல 38 இறக்கம் முட்டிக்கால் வரைக்கும். இந்த சைஸ்ல ட்ரவுசர் போடுறவன் உலகத்திலேயே ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், அதுவும் என் கூட தான் இருக்கான். என்ன யோசிக்கிறீங்க?
அது இல்லங்க சாம இந்த குரலுங்க சாம எங்க கேட்ட மாதிரி இருக்குதுங்க சாம இது ஞான குரல் எங்கேயும் இருக்கும் எங்கேயும் கேட்கலாம் எங்கேயும் இருக்குங்களா எங்கேயும் கேட்கலாங்களா சாம ஆமா புள்ளையார உனக்கு பின்னால பாம்பு பாம்பா ஐயோ அடிங்க சீக்கிரம் என்ன சும்மாருங்கண்ணே அண்ணே அங்க பாருங்க பறிக்கொழுந்து ஜெயின் உருமா என்னடா இது பூச்செண்டுக்கு தானே கல்யாணம் மறிக்கொழுந்து தொட்டில் கட்ட போறாள துபாயில தேள் கொட்ட துருக்கியில நெறி கட்டின கதையா இருக்கு இத என்னன்னு நோண்டி பாத்துறேன் மறி மறி நின்ன முரளித மறி மறி நின்ன முரளித என்ன மறி தொட்டிலா கட்ட வந்த கட்டு கட்டு கட்டில பாக்காமலே தொட்டில் கட்டுற கன்னி பொண்ணு நீதான் ஆமா நீ எப்ப பார்த்தாலும் கோயிலையே சுத்திட்டு இருக்கே நீ என்ன கோயில் காளையா ஏவிஎம்மின் முரட்டு காளை மறிக்கொழுந்து நானோ உன்னை சுத்தி சுத்தி வர்ற நீயோ என்ன பத்தி பத்தி விடுற நீயோ தனி கட்ட நானோ ஒத்த கட்ட கெட்டி மேளம் கொட்ட உன் கழுத்துல நான் தாலி கட்ட நீ தொட்டில் கட்ட மறி சாரின்னு சொல்லு மறி மச்சா என்னையா மச்சான்னு சொன்ன சொல்ல 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 நாளைக்கு அம்மன் கோயில் கிழக்கால சினிமாக்கு போலாங்கறியா இல்ல மச்சா அம்மன் கோயில் கிழக்கால இருக்கிற ஒத்த குடிசைக்கு மறந்துடாம சென்டோட வந்துருங்க மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம் வந்துடுறேன் ஐயோ மரி அம்மன் கோயில் கிழக்கால ஒத்த குடிசைக்கா வெத்தல வெத்தல கொழுந்து வெத்தலையோ மரி கொழுந்து வெத்தலையோ மறி குழந்தை இப்படி சம்மதிக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல பாட்டெல்லாம் போட்டு வரவேற்குதே அசத்துங்க அள்ளிக்க மாட்ட அண்ணே நில்லுங்கண்ணே அவசரம் பிடிச்சாங்க ஏட்டா இருக்கு சொல்ற அண்ணே முதல்ல நான் வைக்கிறேன்னே நான் வலது கால வச்சேன் அவ்வளவு ராசினே ஏன் எங்களுக்கெல்லாம் கால் இல்லையா பேசாம இங்கேயே நில்லு யாராவது வந்தா அப்படியே தடுத்துறது அஞ்சே நிமிஷத்துல நான் போய் அசத்திட்டு வந்துறேன் ஆ சும்மா இருக்கிற நாய் உனக்கு எதுக்குடா செண்டு எனக்குடா அடா இங்க அடா அப்படியே வீட்டு சுத்தி அடா மரி ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய் உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓடோடி வந்து என்னை ஏமாற்றாதே பாடு மரி பாடு அஸ்கா துமலா ஓ தலங்கு யோலியா ஓ வளையல் சத்தமா மரி நீ சலங்கைய மாட்டி ஜல்லு ஜல்லுன்னு காலை ஆட்டும் போது என் மனசு ஜில்லு ஜில்லுங்குது அஸ்க தும்மலா உன் இடுப்பு இருக்கே இடுப்பு அது துபாய் அடுப்பு என்ன வளைவு என்ன நெளிவு என்ன குலைவு உன் கழுத்து இருக்கே கழுத்து அதை வர்ணிக்க ஏது எழுத்து மரி பஞ்சபூதங்கள் அஞ்சு சுவைகள் ஆறு சுரங்கள் ஏழு திசைகள் எட்டு ரத்தினங்களோ ஒன்பது மொத்தத்தில் உலக அதிசயங்களிலே நீ ஒன்று கோபமாயன் கண்ணே நாட்டு பாடலை எட்டு கட்டைக்கு எடுத்து விடுவாயாமே எங்கே ஒரு பாடலை எடுத்து ஊடு லவ் பேட்ஸ் லவ் பேட்ஸ் லவ் பேட்ஸ் லவ் பேட்ஸ் தகதே மேதா ஐயோ மரி என்ன குடிக்கும் போது தவளை முழுங்கிட்டியா இல்ல மச்சான் சேர்ந்து வருது என்ன சும்மா தண்ணிய வாயில வச்சுக்கிட்டு இடியட் நான் துபாயில் இருக்கும் போது அடிக்கடி என் வாயை பெட்ரோல் தான் வாஷ் பண்ணுவேன் பிளடி இந்தியன் டட்டி வாட்டர்ல வாஷ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்த ஐயோ ஓடியாங்களே என் புள்ள கிணத்துல விழுந்துச்சு யாராவது வந்து காப்பாத்துங்களே யாராவது காப்பாத்துங்களே என் பிள்ளையே ஐயா என் பிள்ளைய காப்பாத்துங்களே என் பிள்ளைய காப்பாத்துங்களே ஐயோ காப்பாத்துங்களே ஐயோ ஐயோ கடவுள் மாறி வந்து என் பிள்ளைய காப்பாத்திட்ட ஆண்டவன் உனக்கு 100 ஆயுசம் கொடுக்கணுப்பா என் மகளுக்கு புள்ள பிறந்தா உங்க பேரையே வைக்கிறையா உங்களுக்கு அதெல்லாம் இருக்கட்டும் என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு நான் தானே ஆபத்துக்கு பாவலன்னு நான் தான் தள்ளி விட்டேன்
உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது இல்ல. திரும்பி நில்லு. குனி உள்ள ஒரு வெறா மீன் இருக்கு, பாத்துக்கிட்டே நில்லு. ஆமா, நல்லா பாத்துக்கிட்டே. ஏ ஐயோ அம்மா! ஏய், வாய பாத்துக்கிட்டே நிக்காதீங்கடா, அந்த பக்கம் போய் ஓட்டுங்க. ஏய், தந்தைய சுத்தி சுத்தி ஒரே டயர்டா இருக்கு. நீ ஓடி போற, சோடா வாங்கிட்டு வா. சரி தலைவா. ஏய், வாடங்க. அது என்ன புதுசா தலைவாங்கற? இப்ப அப்படி கூப்பிடுறான் பேசல தலைவா. இப்படி கண்ட கண்ட பயலுகெல்லாம் வா தலைவா, வந்துரு தலைவா, போ தலைவா, பொந்துரு தலைவான்னு சொல்றதுனாலதான் ஒரிஜினல் தலைவருக்கே மரியாதை இல்லாம போயிடுது. இனிமே தலைவான்னு உன் பன்னித்தலை பிஞ்சு போயிரும். வாடா, போய் சோடா வாங்கிட்டு வாடா. டேய் பண்ணித்தல, வாடா போடா, உடைச்சு வாங்கிட்டு வா. சரி. பாப்பம்மா பை நாப்பிள்ளா, என்ன முள்ளு குத்துறதுக்கே இந்த சத்தமா? ஒரு பைனாப்பிள் தர்றியா? புழிஞ்சு தரட்டா? நோ நோ, நானே புழிஞ்சுக்கிறேன். மறுபடியும் உள்ள எவன்டா தொன்ன? சோடா சோடாவா? எங்கடா இந்த பைக்குள்ள இருக்கு? பைக்குள் இருக்கா? ஏண்டா அருள் கட்ட நாயே, நான் என்ன சொன்ன நீ என்ன செஞ்சுட்டு வந்திருக்க? இவர் அனௌன்ஸ் பேசுற, நீ கை பேசுற. நீ என்ன சொன்னீங்க? போடா வாங்கிட்டு சொன்ன. அப்புறம் என்ன சொன்னீங்க? உடைச்சு வாங்கிட்டு சொன்ன. உடைச்சு வாங்கிட்டு இருந்தேன். உடைச்சா உன்ன பல்ல உடைச்சா தான் சரியா வருவேன். போஸ்டர் வந்து சந்தைக்குள்ள